ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுர்கலாட்டா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாம்பே அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. கார்ன்ஃப்ளவர் 1 கப், ஃபுட் கலர் கப் கொஞ்சம், 1.5 கப் சுகர், கொஞ்சம் நெய், ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம், பாதாம் முந்திரியும். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சிட்டேன். பேன் சூடாயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். 1.5 கப் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் சுகர் எந்த பவுலில் சேர்த்தீங்களோ அதே இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம பாகு மாதிரி காய்ச்சி போகிறோம். பாகுக்கு பதம்லாம் கிடையாது. சும்மா சுகர் வந்து தண்ணியோட கரைஞ்சா போதும். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டு தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அதே கப் பவுலில் வந்து 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி வராமல் கிண்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு கார்ன்ஃப்ளவர் இந்த மிக்ஸ். சரி, நம்ம இந்த சைடு வந்து சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்து பாகு கூட சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு கிண்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நல்லா கட்டியாகட்டும். இதே மாதிரி கிண்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாயிட்டு கண்ணாடி மாதிரி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃபுட் கலரை வந்து சேர்த்துக்கலாம். எல்லா சைடும் வந்து ஒரே கலரில் வந்து நல்லா வந்திருக்கு அல்வா. இந்த டைமில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு எல்லா சைடும் நெய் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கிண்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். இந்த பாத்திரத்தில் வந்து நான் நெய் தடவை வச்சுருக்கேன். அல்வா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நெய் தடவை வச்சுட்டேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில் கூட தேய்ச்சி வச்சிடலாம், பிரச்சனை இல்லை. இதில் இதில் ஒரு மாதிரி ஊற்றுனா க்யூப் க்யூபாக வரும் அல்வா அப்படின்றதுனால எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அல்வா வந்து அதில் மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம போட்டாச்சு. இது ஆறுற வரைய, அல்வா ஆறுற வரைய இந்த டப்பாலே இருக்கட்டும். நான் வந்து 2 பாத்திரத்தில் வந்து செட் ஆகிறதுக்கு அல்வா போட்டு வச்சேன். 5 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த 1 பாத்திரம் வந்து செட் ஆகிடுச்சு, அது வந்து செட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது ஓரம் ஃபுல்லாக வந்துடுச்சு தானாகவே. நம்ம கத்தியோ இல்லை ஸ்பூனோ எதுவுமே யூஸ் பண்ணி எடுக்கலை, தானாகவே வந்துடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ தட்டில் மாற்றிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துச்சு. இப்போ வந்து இதை கட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நம்மளோட பாம்பே அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. சரி, இப்போ அந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சு செட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நல்லா ஓரம் ஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள், லைட்டாக கையை வச்சு பீழுத்தோடனே வந்துச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். நான் தட்டில் மாற்றுறதுக்கு முன்னாடியே அதுவே வந்து விழுந்துச்சு. இதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் வந்து நல்லா இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்ச அல்வா வந்து நல்லா வந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்மளோட பாம்பே அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த பாம்பே அல்வா வந்து பெட்டிக்கடை அல்வான்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும், நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் வீட்டில் நிறைய பேர்த்துக்கு செய்ய தெரியாது. ஸோ வீட்டில் இந்த மாதிரி இந்த மெத்தடில் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.